肯定乱进。那也没事。啊，别这么讲。你们两个人我们你拿着我这房子。ஈரோடு பண்ணாரி அம்மன் கோவில்ல சுவாமி தரிசனம் செய்ய நடிகர் வடிவேலு வந்திருந்தாரு. அப்போது புகைப்படம் எடுத்துக்கலாம் அப்படின்னு தயங்கி தயங்கி நின்றுட்டு இருந்த தூய்மை பணியாளரை அருகே அழைத்து, நீ என் தங்கச்சி, வாமா போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அன்போடு புகைப்படம் எடுத்திருந்திருக்காரு. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்திருக்கிற அடர்ந்த வனப்பகுதியில பிரசித்தி பெற்ற பண்ணாரி மாரியம்மன் கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த நிலையில தான் நேற்று திரைப்பட நடிகர் வடிவேலு கோவிலுக்கு போயிருக்காரு. நடிகர் வடிவேலு கோவிலுக்கு வருவதை கண்ட பக்தர்கள் அவரை கண்டு ஆச்சரியம் அடைஞ்சாங்க. இதனை தொடர்ந்து கோவிலுக்குள் சென்ற நடிகர் வடிவேலு பண்ணாரி அம்மனை வழிபட்டு தரிசனம் பண்ணியிருக்காரு. கோவில் நிர்வாகம் சார்பில் நடிகர் வடிவேலுக்கு மாலை அணிவித்து பிரசாதம் வழங்கப்பட்டிருக்கு. நடிகர் வடிவேலுவை பார்த்ததுமே பக்தர்கள் மற்றும் கோவில் பணியாளர்கள் எல்லாம் அவரோடு சேர்ந்து ஆர்வமா செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க. அப்போதுதான் நடிகர் வடிவேலு கோவிலில் வேலை செய்யும் தூய்மை பணியாளர் ஒருவரை, வாமா நீதான் என்னோட தங்கச்சி அப்படின்னு சொல்லி ஆற தழுவி தோளில் கை போட்டு புகைப்படம் எடுத்துக்கிட்டாரு. கர்நாடக மாநிலம் மைசூர் பகுதியில் நடைபெறும் சினிமா படப்பிடிப்பில் கலந்து கொள்வதற்காக தான் நடிகர் வடிவேலு வந்திருந்தார். திப்பம் மலைப்பாதை வழியாக பண்ணாரியம்மன் கோவிலுக்கு வந்து சாமி தரிசனம் செய்துவிட்டு மீண்டும் படப்பிடிப்பிற்கு மைசூர் செல்வதா தெரிவிச்சிருக்காரு. நடிகர் வடிவேலு பண்ணாரியம்மன் கோவிலுக்கு திடீர்னு வந்து சாமி தரிசனம் செஞ்சிருக்கிறது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. நடிகர் வடிவேலு தற்போது இயக்குனர் பி வாசு இயக்கத்தில் ராகவா லாரன்ஸ், ராதிகா சரத்குமார் ஆகியோருடன் இணைந்து சந்திரமுகி 2 படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. படப்பிடிப்பு வேகமாக நடைபெற்று வரும் நிலையில அடிக்கடி படக்குழு அவ்வப்போது ஷூட்டிங் ஸ்பாட்ல வடிவேலு கலகலப்போடு இருக்கக்கூடிய வீடியோக்களை பகிர்ந்து வருவதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. Thank you.